வணக்கம் நேர்களே, ஆதவனின் நாளடிகளில் நமது பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று சனிக்கிழமை 6ஆம் தேதி மே மாதம் 2017 ஆம் ஆண்டு. இன்று இலங்கையிலிருந்து வெளியாயிருக்கக்கூடிய பிரதான தேசிய மற்றும் பிராந்திய பத்திரிகைகளில் வெளியாயிருக்கின்ற முக்கிய செய்திகள் தொடர்பில் நமது பார்வையை செலுத்த இருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான பத்திரிகைகளிலே நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட பணிப்புறக்கணிப்பு, அதாவது சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிரான பணிப்புறவுக்கு போராட்டம் ஒன்று நாடளாவிய ரீதியில் நடைபெற்றிருந்தது, அது தொடர்பான செய்திகளும் அதேபோன்று நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த நாடாளுமன்ற அமர்வுகள் பற்றிய செய்திகளையும் தாங்கியதாகத்தான் பிரதான பத்திரிகைகள் அனைத்தும் வந்திருக்கின்றன. அந்த வகையிலே நேற்றைய தினம் வெளியாகியிருக்கிற, அதாவது அன்னைக்கு முந்தைய தினம் வெளியாகியிருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், மக்களை பாதிக்க இடமளிக்க முடியாது, அத்தியாவசிய சேவைகளுக்கு தடை ஏற்படுவதை தடுக்க உயர்மட்ட குழு அரசு கூறுகின்றது என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது. அத்துடன் அடக்க முற்பட்டால் மேலும் தீவிரமடையும், ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை என்று ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. அதேபோன்று வைத்தியசாலைகள் முடங்கின, ரயில் போக்குவரத்தும் பாதிப்பு, இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கவில்லை என்று புகைப்படம் தாங்கிய கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்னொரு செய்தி அமைந்திருக்கின்றது. அதாவது நேற்றைய தினம் சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிரான போராட்டத்தில் வைத்தியசாலைகளும் இணைந்திருந்தன, வைத்தியசாலைகளோடு ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருந்தது, அது தொடர்பான செய்திகள் தான் இங்கே முன்பக்கத்தின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அங்கே வைத்திய சேவைகளிலே ஒரு பாதிப்பு ஏற்பட்ட போதிலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை என்ற துணியிலே தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நேற்று வெளியாகியிருக்கின்ற நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வுகளிலே பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பிலே நமது பார்வையை செலுத்தினால், எஞ்சியிருக்கும் புலிகள் மகிந்தவை பாதுகாக்க உயிரையும் கொடுப்பர் என்று மங்கள சமரவீர அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்திலே ஆற்றிய உரை கட்டமிடப்பட்ட செய்தியாக இங்கே வெளியாகியிருக்கின்றது. உலகில் எஞ்சியிருக்கும் தமிழ் அடிப்படைவாத குழுக்கள் உயிரை கொடுத்தாவது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தலைவர்களை பாதுகாப்பார்கள் என்று நேற்று வெள்ளிக்கிழமை சபையில் தெரிவித்த வெளிநாட்டலுவல்கள் அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு விளக்கேற்றும் அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இன்னுமொரு விளக்கேற்றுவதாக தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதாவது தற்போது நல்லாட்சியில் இருக்கின்ற மைத்ரி அரசாங்கம் இன நல்லிணக்கத்தையும் தமிழ் மக்களுக்கான ஒரு கௌரவமான அரசியல் தீர்வையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. அவர்களை வடக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் பெருமளவு ஆதரவோடு பதவியில் அமர்த்தி இருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் வெளிநாடுகளிலே இருக்கின்ற அல்லது பிரிவினைவாதத்தை இன்னும் விரும்புகின்ற சில அடிப்படைவாத தமிழ் அமைப்புகள் அல்லது எஞ்சியிருக்கின்ற விடுதலை புலிகள் மஹிந்த ராஜபக்சவுடன் கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஏனென்றால் நல்லாட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதுதான் மஹிந்தனுடைய எதிர்பார்ப்பும், அதேபோன்று புலிகளுடைய விருப்பமும். மைத்திரி இருந்தால் தனிநாடு கிடைக்காது, தமிழ் மக்களுக்கு கௌரவமான தீர்வை வழங்கிவிடுவார், நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி விடுவார் என்ற அடிப்படையிலே அவர்களும் மைத்திரியை வீழ்த்துவதற்காக மஹிந்தவோடு கூட்டு சேர்ந்திருக்கின்றார்கள். இரண்டு பேரும் ஒரு இணைந்த நிகழ்ச்சி நிரலோடு செயற்படுகின்றார்கள் என்ற கருத்துப்பட மங்கள சமரவீர அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கின்றார். ஆனால் நல்லாட்சி அரசாங்கம் எந்தளவிற்கு தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஈடு செய்கின்றது அல்லது தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கின்றது என்பதை நாங்கள் அண்மைக்கால நடவடிக்கைகளூடாக கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே தான் மங்கள சமரவீரனுடைய நேற்றைய நாடாளுமன்ற உரை அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்னொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. மாகாணங்களுக்கான மூலதன நிதி அரைவாசிக்கு மேலாக குறைப்பு என்று வடக்கு முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்த கருத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியில் எமது பார்வையை செலுத்தினால், மாகாண சபைகளுக்கு மத்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் மூலதன நிதி அரைவாசிக்கு மேலாக குறைக்கப்பட்டிருப்பதாக கவலை தெரிவித்திருக்கும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், தாங்கள் கேட்ட தொகையை விட சுமார் காப்பங்கையே அரசாங்கம் வழங்க முன்வருவதாகவும் அந்த தொகையிலும் முழுமையாக கிடைப்பதில்லை எனவும் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதாவது மூலதன நிதி என்பது மத்திய அரசாங்கத்தினால் வருடா வருடம் மாகாண சபைக்கு வழங்கப்படுகின்ற நிதியாக இருக்கின்றது. அந்த நிதி வடமாகாண சபையை பொறுத்தவரையிலே வடமாகாண சபை கேட்கின்ற நிதியை விட காப்பங்கு நிதியைத்தான் மத்திய அரசாங்கம் வழங்குகின்றது, அங்கே வழங்க சம்மதிக்கின்றது. அவர் வழங்க சம்மதிக்கின்ற நிதியையும் முழுமையாக இப்போ இதுவரை கொடுத்ததில்லை என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே இந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பிலே தான் ஜனாதிபதியோடு பேச இருப்பதாகவும்
வடக்கு முதலமைச்சர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவைதான் இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக முன்பக்க செய்திகளாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய பிரதான செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால், பணி பகிஷ்கரிப்பினால் 3 சேவைகள் பாதிப்பு, ரயில் திணைக்கள ஊழியர்கள் போராட்டம் நீடிக்கும் என்று பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தி தொடர்பு ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது மாலப்பே தனியார் மருத்துவக் கல்லூரி அரசுரிமையாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 3 கோரிக்கைகளை முன்னிறுத்தி வைத்திய அதிகாரிகள் சங்கம் உட்பட 30க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் நேற்று ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தியிருந்தன. அதிலே ரயில்ஸ் திணைக்களமும் இணைந்திருந்தது. அது தொடர்பான செய்தியாக இது அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு செய்தி வீரேஸ்வரி பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியாக அமைந்திருக்கின்றது. மோடிக்கு கருப்பு கொடி காட்டினால் காலி முகத்திடலை நிரப்பிக்கொண்டே எதிரணி இருக்க வேண்டி வரும். பிரான்ஸ் வெசாக் வைபவத்திற்கு சென்ற சிறந்திக்கு 250 லட்சம் ரூபாய் செலவீடு, சபையில் மங்கள என்று சொல்லிய ஒரு செய்தி. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே மங்கள அவர்கள் உரையாற்றிய தொடர்பான ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதாவது பொது எதிரணி என்று சொல்லப்படுகின்றவர்கள் எதிர்வரும் 11ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வர இருக்கின்ற நிலையிலே அவருக்கு கருப்பு கொடி காட்ட இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அவ்வாறு கருப்பு கொடி காட்டப்பட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதை என் துணியிலே அமைச்சர் மங்கள அவர்கள் தெரிவித்திருந்த கருத்து. அதேபோன்று பிரான்ஸ் வெசாக் விபத்திற்காக கடந்த காலத்திலே முன்னாள் முதற் பெண்மணி என்று சொல்லக்கூடிய சிரந்தி ராஜபக்ஷ அவர்கள் சென்றபோது 250 லட்சம் செலவிடப்பட்டதாகவும் நேற்றைய தினம் சபையிலே மங்கள சுட்டிக்காட்டியிருந்தார் என்ற செய்தி அங்கே அமைந்திருக்கின்றது. அதைவிட வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய கட்டமிடப்பட்ட செய்தியாக அமைந்திருக்கின்றது. சாக் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது இந்தியா, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வாழ்த்து என்று அந்த செய்தி. இந்த செய்தியை நேற்றைய தினம் ஆதவனுடைய இணையதள பக்கத்திலே நீங்கள் விரிவாக பார்த்திருப்பீர்கள். இந்தியாவினால் உருவாக்கப்பட்ட ஜிசாட் 9 எனப்படும் தெற்கு ஆசியாவுக்கான செயற்கைக்கோள் GSLV-9 ராக்கெட் நேற்று விண்ணில் ஏவப்பட்டது. சாக் நாடுகள் பயன்பாட்டிற்காக தெற்காசிய செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது, மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று மைத்ரிபால சிறிசேன இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதாவது 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற சாக் நாடுகளின் மாநாட்டிலே வளர்ச்சிக்காக இவ்வாறான ஒரு பொதுவான செயற்கைக்கோளை அனுப்ப வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே இந்த செயற்கைக்கோளை நேற்று இந்தியா ஏவியிருக்கின்றது. அதற்கான வாழ்த்துக்களைத்தான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இவைதான் இன்றைய வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அவை தவிர நான் ஏற்கனவே சொன்னது போன்று நேற்றைய பகிஷ்கரிப்பு தொடர்பான சில அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்கள், அதேபோன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற உரையினுடைய விவரங்கள் என்பனவும் வீரேஸ்வரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளாக அல்லது முன்பக்க செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியிருக்கின்ற சுடரொளி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளை பார்த்தால், படையினரால் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் சிறுபிள்ளைத்தனமாக செயற்படுகிறது அரசு, போர்க்குற்ற விசாரணையில் வெளிநாட்டு நீதிபதிகளின் பங்களிப்பு மிக அவசியம் என்று இராஜாங்க அமைச்சர் விஜயகலா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதாவது படையினரினால் ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர் ஜோதிகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் தலைமையிலான தேசிய அரசு சிறுபிள்ளைத்தனமாக செயற்படுகின்றது என்று அவர் சுடரொளி வாரமஞ்சரிக்கு அளித்துள்ள விசேட பிரத்யேக செவியில் தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதாவது அரசாங்கத்தினுடைய அல்ல தேசிய அரசாங்கத்தின் நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய இராஜாங்க அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவே தான் சார்ந்த அரசாங்கத்தின் தலைவர்களான ஜனாதிபதி பிரதமர் ஆகியோருக்கு எதிராக காட்டமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த செய்தி இங்கே முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. ஆனால் இவ்வாறான கருத்துக்களை அவர் அமைச்சர் என்ற வகையில் இராஜாங்க அமைச்சர் என்ற வகையிலே அமைச்சரவையிலே தன்னுடைய கருத்தை தெரிவிக்க முடியாத கூடிய சூழல் இல்லாவிட்டாலும் தனக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்களுக்கும் அல்லது இந்த பாதுகாப்பு மீள்குடியேற்றம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் வலுவான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. அடுத்ததாக இன்னொரு செய்தி முக்கிய செய்தியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக சுடரொளி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. அரசமைப்பு விடயத்தில் அரசு பின்வாங்கும் ஆபத்து, மஹிந்தவின் மேதின நிகழ்வே காரணம் என்கின்றார் சம்பந்தர் என்று இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அண்மையிலே மேதின கூட்டம் அம்பாறையிலே நடைபெற்ற போது, கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற போது அங்கே உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தர் அவர்கள் இன்னும் 2 வாரங்களுக்குள் அரசியலமைப்பு தொடர்பிலே தீர்க்கமான முடிவு என்று சொல்லியிருந்தார். அதற்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் அளித்திருந்தன.
இந்த நிலையிலே தான் இன்னும் அவர் சொன்ன காலக்கேடு முடிவடைவதற்குள் அரசமைப்பு விடயத்தில் அரசாங்கம் பின்வாங்கும் ஆபத்து என்ற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டத்திலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது அவருடைய காலக்கெடு விதித்ததற்கு அமைவ இறுதி தீர்மானமாக இதை சொல்கின்றாரா என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது. இது தொடர்பான விளக்கத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெளிவுபடுத்தும் என எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. கட்டளை இட்டது யார், சபையில் கேள்விக்கணை, கருணா மீது சாகல சாடல் என்று அமைந்திருக்கின்றது. 99 காலப்பகுதியில் 99 என்று இங்கே தவறுதலாக இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் 90 காலப்பகுதி என்று என்பதுதான் சரியாக இருக்க வேண்டும். 1990 காலப்பகுதியிலே இரண்டாம் இழப்போர் ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியிலே அங்கே கிழக்கு மாகாணத்திலே நூற்றுக்கணக்கான போலீசார் விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்ட தொடர்பான விவகாரத்தின் நேற்று நாடாளுமன்றத்திலே பிரஸ்தாபிக்கப்பட்ட போதுதான் தற்போது அமைச்சராக பாதுகாப்புக்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கக்கூடிய சாகல ரட்நாயக் அவர்கள் தெரிவித்திருந்தார். அந்த போலீசாரை சுட்டுக் கொள்ளுமாறு உத்தரவிட்டது உங்களுடைய, அதாவது கேள்வி எழுப்பிய பொது எதிரணியுடன் இணைந்திருக்கின்ற கருணாதான் உத்தரவிட்டிருந்தார் என்று பதிலளித்திருந்தார். அதனை அடிப்படையாக கொண்டே இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதைவிட இன்னொரு செய்தி அமைந்திருக்கின்றது. தமிழரின் அறவழி போராட்டங்களை மதிக்கவில்லை சிங்கள தலைமைகள், சபையில் கூட்டமைப்பு குற்றச்சாட்டு என்று நேற்றைய தினம் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஆற்றிய உரையின் அடிப்படையிலே இந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட நேற்றைய வேலைநிறுத்த போராட்டங்கள் தொடர்பிலே நேற்றைய நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பான செய்திகளும் இன்றைய சுடர்வழி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக வெளியாகியிருக்கின்றன. அடுத்ததாக இன்று வெளியாகியிருக்கின்ற டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி தொடர்பிலே பார்த்தால் அது நேற்றைய வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பான செய்தியாகத்தான் அமைந்திருக்கின்றது. கண்ட்ரி வைட் டோக்கன் ஸ்ட்ரைக், ஹெல்த் கேர், எடுகேஷன் அண்ட் ரயில்வே சர்வீஸ் எஃபெக்டட் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த சைத்தம் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிரான போராட்டத்திலே சுகாதார கல்வி மற்றும் போக்குவரத்து ரயில்வே சேவைகள் பாதிக்கப்பட்டதாக அந்த செய்தி முழுமையாக தொடர்ந்து செல்கின்றது. அதைவிட டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான முன்பக்கத்திலும் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வுகளினுடையதான் முக்கிய இடத்தை பெற்றிருப்பதை காணக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இன்று வெளியாகியிருக்கின்ற சகோதரமணி பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியில் நேற்றைய போராட்டத்தினால் சுகாதார சேவைகள் பாதிக்கப்பட்டதாகவும் வைத்தியசாலைகள் வறுமையாக காட்சியளித்ததாகவும் முன்பக்க செய்தியை புகைப்படத்துடன் வெளியிட்டிருக்கின்றது. இவை இன்று தேசிய நாளிதழ்களில் வெளியாகியிருந்த முன்பக்க முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன. அடுத்ததாக இன்று வெளியாகியிருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்துவோம். அந்த வகையிலே இன்று வெளியாகியுள்ள திணற்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் மனிதத்துவத்துடன் கூடிய சட்டங்களே அவசியம் என்று அந்த ஆசிரியருடைய தலையங்கம் அமைந்திருக்கின்றது. அந்த ஆசிரியரின் கருத்து தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான பொறுப்பு கூறுவதிலிருந்து அரசாங்கம் தன்னை தூர விலத்தி வைத்திருப்பதாக விமர்சனங்கள் தொடர்ந்து இருந்து வருகின்றன. எந்த ஒரு இனத்தவராக மதமொழி குழுமங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சகலருமே மனித உரிமைகளை பேணி கடைபிடிப்பதற்கான உரிமையை கொண்டிருக்கின்றனர். எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் சகலரும் மனித உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடையவர்கள். இந்த உரிமைகள் யாவுமே ஒன்றுடனொன்று தொடர்புபட்டவையாகவும் சுயாதீனமானவையாகவும் அமைந்திருக்கின்றன. உலகிலுள்ள எந்த ஒரு மனிதனுக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த சுதந்திரமும் அடிப்படை உரிமைகளும் தொடர்ந்து இருந்து வருவதை உறுதிப்படுத்துவது அத்தியாவசியமானது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதாவது அண்மையிலே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்த நிலையில் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு பதிலாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்பது நாடாளுமன்றத்தினால் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டவரைவு திணைக்களத்திடம் பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்நிலையிலே அந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கூட பயங்கரவாத தடை சட்டத்தை போன்று மனித உரிமைகளை மீறுகின்ற ஒரு விடயமாகவும் குறிப்பாக தமிழ் மக்களை தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டம் எவ்வாறான அழுத்தங்களை எவ்வாறான பிரச்சனைகளை தமிழ் மக்கள் மீது திணித்ததோ அவ்வாறான ஒரு திணிப்புக்களை அல்லது அச்சுறுத்தல்களை பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தினூடாகவும் தமிழ் மக்கள் எதிர்கொள்ள வேண்டும் நிலை ஏற்படும் என்ற வகையில் அவை
அந்த முயற்சி நிறுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட தமது கண்டனத்தை வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே தான் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்றுதான் வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்த்தால் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள புதிய சட்டமூலம் குறித்து கொள்கை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவும் அந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்பது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக அல்லது சர்வதேசத்தை சமாதானப்படுத்தி அவர்களோடு சமரசம் செய்து கொள்வதற்கான ஒரு முயற்சியை தவிர என்ன காரணத்திற்காக சர்வதேசம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கச் சொல்கின்றதோ என்ன காரணத்திற்காக அது தேவையற்றது என்று தமிழ் தரப்புகள் கூட்டமைப்பு உட்பட்ட தமிழ் தலைமைகள் தெரிவிக்கின்றனவோ அந்த காரணங்களை நீக்காத வகையில் அந்த காரணங்களை மீண்டும் உள்வாங்கிய நிலையிலேயே பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது என்ற துணையிலே தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமும் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக சுடரளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் எவ்வாறான பார்வையை இன்று எதினம் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று பார்த்தால் பனையால் வீழ்ந்தவனை மாடுகறி மிதித்த கதை என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்கின்றது. அந்த ஆசிரியர் தலையங்கத்தின் தொடர்ச்சியை பார்த்தால் ஈழத்தின் மாபெரும் ஊடகப் படுகொலை நிகழ்ந்த தினமான கடந்த 2ஆம் தேதி அதிர்ச்சியளிக்கும் உண்மையை போற்றுடைத்திருக்கின்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் உதயன் சுடரொளி குழுமத்தின் தலைவருமான ஈஸ்வரபாதம் சரவணபவன் பனையால் விழுந்தவனை மாடுகறி மிதித்த கதையை பட்டவனத்தனமாக்கியிருக்கிறது அவரது கருத்து. இலங்கையில் மிக மோசமான ஊடக அடக்குமுறைக்குள் சிக்கியிருந்த ஊடகங்கள் அதிலிருந்து மீண்டு வரும் முயற்சியில் இருக்கையில் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் இந்திய அதிகாரிகள் நடந்து கொண்டிருப்பது ஒரு துன்பியல் நிகழ்வு என்ற அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. அதாவது அண்மையிலே இந்த ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டு அதாவது ஊடகவியலால் படுகொலை செய்யப்பட்டது தினம் தொடர்பான நிகழ்விலே கலந்து கொண்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்கள் இந்தியாவை விமர்சித்து கட்டுரை ஆக்கத்தை எழுதிய அதாவது புனைபெயர் எழுதிய ஒருவருக்கு இந்திய விசா மறுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இசை கலாநிதி பட்டம் பெறுவதற்கு அவர் செல்ல முயற்சித்த வேளையிலே அவருக்கு விசா வழங்கப்படவில்லை. இந்தியாவை விமர்சிக்கின்ற நீங்கள் அல்லது இந்தியாவை விமர்சிக்கும் பத்திரிகையிலே எழுதுகின்ற நீங்கள் இதற்காக இந்தியாவிற்கு செல்கின்றீர்கள் என்ற கருத்துப்பட யாழ் துணை தூதரகத்தினால் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு விசா மறுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தார். அதனை அடிப்படையாக கொன்று அதனை அந்த இந்திய துணை தூதரகத்தின் அல்ல இந்தியாவினுடைய செயற்பாட்டை கண்டிக்கும் அல்லது அது தொடர்பான தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலே சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளியாகியிருந்த பிரதான தேசிய பத்திரிகைகளுடைய ஆசிரியர் தலையங்கங்களாக அமைந்திருந்தன. அடுத்ததாக தமிழ் தேசிய நாளிதழ்களின் மலையகம் தொடர்பான பார்வை எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்தால் மோடியின் மலையகத்துக்கான வருகையை அர்த்தமுள்ளதாக்குவோம் ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதாவது எதிர்வரும் 11ஆம் தேதி சர்வதேச வெசாக் தினத்திலே கலந்து கொள்வதற்காக இலங்கை வருகின்ற இந்திய பிரதமர் அவர்கள் 12ஆம் தேதி ஹேட்டன் நோவுட் பிரதேசத்திற்கு சென்று அங்கே ஒரு வைத்தியசாலைக்கான கட்டிடத்தை திறந்து வைக்க உள்ளதுடன் மக்களையும் சந்திக்க இருக்கின்றார். அதை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். தொழிற்சங்க கட்சி வீதமின்றி அனைத்து பேரும் ஒன்றிணைந்து மலையக மக்களுடைய பிரச்சனைகளை இந்திய பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதனூடாக மலையக மக்களுக்கு பொருத்தமான அல்லது முடியுமான உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்ற வகையிலே இராஜாங்க கல்வி அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய செய்தி அமைந்திருப்பது தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக உலக செய்திகள் பக்கத்திலே வெளியே எவ்வாறான செய்தி என்று எதனம் வெளியாக இருக்கின்றது பார்த்தால் உலக செய்திகள் தொடர்பிலே ஒபாமாவின் சுகாதார கவனிப்பு திட்டத்தை ரத்து செய்வதற்கு ஆதரவாக வாக்களிப்பு என்ற அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இந்த செய்தியை நேற்றைய தினம் ஆதவனுடைய இணையதளத்திலும் அதேபோன்று ஆதவனுடைய பிரதான செய்திகளிலே நீங்கள் விரிவாக பார்த்திருப்பீர்கள். அமெரிக்க பாராளுமன்ற கீழ் சபையானது முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் சுகாதார கவனிப்பு திட்டத்தை ரத்து செய்வதற்கு ஆதரவளித்து வாக்களித்துள்ளது. மேற்படி சட்டமூலமானது அந்த சபையில் 217-213 வாக்குகள் வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக நேற்றைய தினம் வழியாக மன்னிக்கவும் இன்றைய தினம் வழியாக இருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்திலே எவ்வாறான செய்தி முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தால் நிர்பயா வழக்கு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. டெல்லியில் ஓடும் பேருந்தில் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட மாணவி நிர்பயா வழக்கு குற்றவாளிகளுக்கான வழக்கு தொடர்பான தீர்ப்பு நேற்று வெளியாகி இருக்கின்றது. அவர்களுக்கான மரண தண்டனையை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது உச்சநீதிமன்றம். அதாவது
டெல்லியிலே கீழ்நிலை நீதிமன்றத்தினால் செக்ஷனல் கோர்ட் என்று அங்கே சொல்வார்கள். இங்கே மேல் நீதிமன்றம் போன்றது. அவ்வாறான நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அந்த மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அவர்களுக்கான மரண தண்டனையை, அதாவது நிர்பயா வழக்கு குற்றவாளிகளுக்கு கீழ் நீதிமன்றத்தினால், அதாவது செக்ஷனல் கோர்ட் என்று சொல்லப்படுகின்ற நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தி இந்தியா தொடர்பான முக்கிய செய்திகளில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இது தொடர்பான செய்தியையும் நேற்றைய தினம் மாதவனுடைய இணையதளத்திலே நீங்கள் விரிவாக பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக இன்று வெளியாகியிருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளான உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது, மஹிந்த ஆட்சி காலத்தில் கொலையாளிகளுக்கு தூதரகங்களில் அடைக்கலம், கோத்தபாயவின் அராஜகங்களை சபையில் போட்டுடைத்தார் மங்கள என்ற செய்தியாக அமைந்திருக்கின்றது. உதயனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இது நேற்றைய தினம் இரவு ஆதவன் இணையதளத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதேபோன்று காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பார்த்தால், மயிலிட்டித்துறை விரைவில் விடுவிப்பு, முன்னேற்பாடாக படை நகர்வு என்று அமைந்திருக்கின்றது. அதாவது மயிலிட்டி துறைமுகத்திற்கான மக்களை அனுமதிக்க வேண்டும், மயிலிட்டி துறைமுகத்திலே மீன்பிடி தொழிலில் ஈடுபட மக்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக வெளிவடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து முகாம்களில் வாழ்ந்து வருகின்ற மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்ற நிலையில் அதற்கு ஏற்பாடு செய்யப்படுவதாக இந்த காலைக்கதிரினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கிறது. அடுத்ததாக விளம்பரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், அரசின் பாராமுகம் நாட்டிற்கு பாதகம், ஸ்ரீதரன் எம்பி சபையில் எடுத்துரைப்பு என்று இந்த செய்தியை நேற்றைய தினம் நீங்கள் ஆதவனுடைய இணையதளத்தின் பிரதான செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள். இவைதான் இன்று இலங்கையில் மன்னிக்கவும் ஜால்குடா நாட்டிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய உதயன் விளம்பரி அதேபோன்று தினக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக கேலி சித்திரங்கள் பகுதியில், அதாவது இன்றைய தினம் வெளியாகியுள்ள தேசிய பத்திரிகையில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், காளிமுகத்திடலிலே அண்மையிலே நடைபெற்ற பொது எதிரணியின், அதாவது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினருடைய மேதின கூட்டத்தின் தொடர்பான செய்தியாக அமைந்திருக்கின்றது. காளிமுகத்திடலிலே மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய பலத்தை நிரூபித்திருப்பதாகவும், அதை பார்த்து காளிமுகத்திடலிலே அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்ற சீன அரசாங்கம் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருப்பதைப் போன்றும் அந்த கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினம் வழியாக இருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் தொடர்பிலே நமது பார்வையை செலுத்தினால், வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரமாக அமைந்திருக்கின்றது. அண்மையிலே வன்னியிலே ஆனந்தபுரம் பகுதியில், ஆனந்தபுரம் என்பது உங்களுக்கு தெரியும், தமிழ் விடுதலை போராட்டத்தின் வரலாறு படைத்த பல முக்கிய தளபதிகளை காவு கொண்ட ஒரு இடமாக வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கின்றது. கட இறுதி நேர தாக்குதல், அதாவது அனந்தபுரத்திலே தான் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி அரசாங்க படைகளுக்கு எதிரான இறுதி தீர்க்கமான தாக்குதல் ஒன்றுக்கு புலிகளின் தளபதிகள் அனைவரும் ஒன்றிணைந்த நேரத்திலே அவர் சுற்றி வளைக்கப்பட்டு, அவர் தீபன், துர்கா, விதுஷா, கடாபி போன்ற தமிழ் விடுதலை புலிகளுடைய பல முக்கிய வரலாற்றில் இடம் பிடித்த தளபதிகள் இறந்த இடமாக அந்த அனந்தபுரம் மண் பதியப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலே விடுதலை புலிகளுக்கு சொந்தமான பெருமளவு தங்க நகைகள் புதைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த செய்திக்கு அமைய, அண்மையிலே நீதிமன்ற உத்தரவோடு போலீசார் அந்த இடத்தை தோண்டினார்கள். ஆனால் தோண்டி எதுவும் கிடைக்கவில்லை. அதனை சித்தரிக்கும் வகையிலே இந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய பிரதான பத்திரிகைகளின் முக்கியமான செய்திகளாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இத்துடன் ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.